அன்புள்ள மாணவர்களே உங்கள் மாற்றத்தை பேசுறேன். ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 2.7 ல வந்து செகண்ட் சம்ல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. முதல்ல எப்ப பாப்போம், அப்ப ரெண்டாவதையும் பார்த்துரும். இதுலயே ரெண்டாவதையும் பார்த்துரும். முதல்ல கணக்க பாருங்க, இந்த ஃபார்ம் மட்டும் கரெக்டா இருக்கா பாருங்க. காஸ் ஆங்கிள் ஒரே இருக்கா, பிளஸ் ஐ சைன் அதே ஆங்கிள், காஸ் அதே ஆங்கிள், பிளஸ் ஐ சைன் அதே ஆங்கிள். இப்படி இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இது ரெண்டையும் பெருக்கும் போது இந்த ஆர்குமெண்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும். வென் யூ மல்டிப்ளை யூ கேன் ஆட் ஒன்லி த ஆர்குமெண்ட்ஸ். அப்ப என்ன பாருங்களேன், இந்த இசட் ஒன்றுன்றது எடுத்துக்கோங்க. காஸ் பை பை சிக்ஸ் பிளஸ் இசட் ஒன்லாம் போடணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் போடுறேன் உங்களுக்கு. இன்ட்டு இது இசட் ஒன்று, அப்புறம் இசட் டூ என்ன எடுத்துக்கோங்க, இந்த இது காஸ் பை பை டுவெல் பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை டுவெல். இப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ மஸ்ட் ஆட் த ஆர்குமெண்ட்ஸ். அப்ப இசட் ஒன் இந்த இசட் என்ன வரும்னா ரெண்டு ஒரு ஆங்கிள் பார்க்கணும். காஸ் பை பை சிக்ஸ் பிளஸ் இருக்கு, ஐ இருக்கு, சைன் பை பை சிக்ஸ். ஏமாத்தான் பை பை த்ரீ எல்லாம் போட்டு வேற மாதிரி செய்யணும். இசட் டூ காஸ் பை பை டூ சைன் பை பை டூ பிளஸ் ஐ வருது, பிரச்சனை இல்லை. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன பண்ணலாம், ஆங்கிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. காஸ் பை பை சிக்ஸ் பிளஸ் பை பை டுவெல் பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை சிக்ஸ் பிளஸ் பை பை டுவெல். இப்போ எப்படி ஆட் பண்ணுங்க, இரண்டுக்கு எல்சியன் ஆகுதுப்பா, டுவெல் வருமா, டுவெல் வரும். அப்போ இங்கே என்ன வரும், டூ பை, இங்கே அதே பை, அப்போ த்ரீ பை பை டுவெல் வரும். காஸ் த்ரீ பை பை டுவெல் பிளஸ் ஐ சைன் த்ரீ பை பை டுவெல். கட் பண்ணலாமா, அப்போ காஸ் பை பை ஃபோர் பிளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை ஃபோர். இப்படி நிப்பாட்டா கூட தப்பு இல்லை, பட் புக் ஆன்சருக்காக ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா எந்த ஃபார்ம் இருக்கணும், எக்ஸ் பிளஸ் ஐ ஒன் இருந்தாலும் ரெக்டாங்கிள் ஃபார்ம் தான் பார்த்துக்க. இதோட முடிச்சுக்கலாம், வாட் ஐ ஓவர். பட் அக்கார்டிங் டு யுவர் புக் இது சிம்பிளி பண்ணி போடுவோம். வாட் இஸ் காஸ் பை பை டூ, ஒன் பை ரூட் டூ பிளஸ் ஐ இன்ட்டு சைன். வாட் இஸ் பை பை ஃபோர், ஃபார்ட்டி ஃபைவ், அதுவும் என்னது ஒன் பை சைன் வரா, சாரி ஐ இன்ட்டு ஒன் பை ரூட். அப்போ என்ன வரும், ஒன் பை ரூட் டூ பிளஸ் ஐ இன்ட்டு ஒன் பை ரூட் டூ. இதான் பார்த்தீங்க ஆன்சர், இதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. அப்படியே செகண்ட் சப்டிஷனை பார்த்துருவோம். இப்ப செகண்ட் சப்டிஷன் பாருங்களேன் எப்படி இருக்கு, காஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை சிக்ஸ். அது இந்த ஃபார்முலா எழுதக்கூடாது, டூ இன்ட்டு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்றது, என்ன வந்து இட் இஸ் ஈக்குவல் டு, இது இப்படி எழுதலாம்னு பாருங்க, காஸ் மைனஸ் பை பை சிக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு சைன். கேட்டு பாருங்க, வாட் இஸ் காஸ் மைனஸ் தீட்டா, காஸ் தீட்டா ஓகே ஓகே, பட் சைன் மைனஸ் தீட்டா, மைனஸ் சைன் தீட்டா, பிரச்சனை ரெண்டு கரெக்ட் தானே, கரெக்ட் பை டூ இன்ட்டு காஸ் ஃபைவ் பை த்ரீ பிளஸ் ஐ இன்ட்டு சைன். இது கரெக்டாக இருக்கா, அம்சமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ண ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஒன் பை டூ அப்படியே இருக்கும், ஒன் பை டூ வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் காசு சைனு ஒரே ஆங்கிள், காசு சைனு ஒரே ஆங்கிள் பார்த்தீங்க, அப்படியே சப்ராக்ட் பண்ணலாமா. அப்போ என்ன ஒன் பை டூ அப்படி வச்சுக்கிட்டு காஸ் என்ன வரும், மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் பை பை த்ரீ. கரெக்டா, கரெக்டு. இது என்ன வருது, ஆஃப் இன்ட்டு இது மைனஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் பை பை த்ரீ. வாட் இஸ் எல்சிஎம், சிக்ஸ் வரும், அப்போ மைனஸ் பை இங்கே டூ பை வரும். அப்படின் வரும் காஸ் மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ் பிளஸ் ஐ சைன். கண்ணை மூடி எழுதலாம், கண்ணை மூடி அப்படி எழுதலாம். சரி, எதை கட்டிடுச்சுடலாம், த்ரீ சிக்ஸும் கட் பண்ணலாமா. அப்போ காஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ பிளஸ் ஐ இன்ட்டு சைன் மைனஸ் ஃபைவ் பை டூ. கரெக்டா, கரெக்டு. வாட் இஸ் காஸ் மைனஸ் தீட்டா, அது காஸ் தீட்டா தான் வரும். வாட் இஸ் காஸ் நைன்டி, ஜீரோ வந்துடும். அப்போ உஃப்னு போயிடும் பார்த்தீங்க, இதெல்லாம் வரும் மைனஸ் சைன் நைன்டி மைனஸ் ஒன்று வரும். அப்போ ஹாஃப் இன்ட்டு இது ஜீரோ ஆயிரும் பிளஸ் ஐ என்ன வரும் மைனஸ் ஒன். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ பை டூ, அதாவது ஜீரோ மைனஸ் ஐ பை டூ. இதான் பார்த்தீங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம். என்ன மாணவர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.